நான் உங்கள் புகழ். ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வேலை இருந்தது, ஆனால் அம்மு வந்து ஒரு படத்தை கூப்பிட்றாங்கன்னா அந்த படம் வந்து உண்மையிலே ஒரு தரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் நம்பி தான் நான் எப்பயுமே வருவேன். அதனால் கண்டிப்பாக வந்தேன். வந்து பார்த்ததில் பாரியோட நடிப்பில் வந்து விழுந்துட்டேன். சேத்தன் ஐயா வந்து அப்படி பார்த்துட்டு திடீர்னு பார்த்தேன், இப்போ பார்த்தாலே பயமாக இருக்குது. என்னால் ஐயோ ஒரு மாதிரி ஒரு வில்லத்தனமாகவே இருக்கார். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து உண்மையிலேயே சூப்பருங்க ஐயா. உங்களோட கூழாங்கள் அடுத்த இது இந்த மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு வந்து நீங்கள் வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த படம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது, எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு முதல் முயற்சி மாதிரியே இல்லை, இந்த படம் வந்து அவ்வளோ அழகாக பாரி சூப்பராக பண்ணியிருக்காரு. மைம் கிளாஸ் போயிருக்கீங்களோ? மைம் அப்படியா? சூப்பர், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இந்த கதைக்கு நேர்த்தியாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு கலைஞரோட வலி என்ன அப்படின்றத எடுத்து காமிச்சிருக்காரு. நிறையா நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து எல்லாருமே இந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம்லாம் வந்துருச்சுனாக்கா, அந்த போகி பண்டிகைலாம் வந்துச்சுன்னா காலையில் அப்படியே விடிகால் 5:30 பனி ஊற்ற ஊற்ற ஒரு பெட்ஷீட் எடுத்துன்னு ஓடி போய் உட்காந்து இந்த கூத்தெல்லாம் பார்ப்போம். இப்போ அதெல்லாம் வந்து இந்த கலையெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு வருது. ஸோ இந்த கலையெல்லாம் அழியவே கூடாது. ஏன்னா நம்மளோட பாரம்பரியம் அதெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்க்கணும். இப்போ இருக்கிற வளரும் குழந்தைங்களை எல்லாருமே இளைஞர் எல்லாருமே சொல்லணும், நம்மளோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கணும். இந்த மாதிரி கதைகளை வந்து சூஸ் பண்ணி பண்ணது பெரிய விஷயம், சூப்பர். வாழ்த்துக்கள். எதிர்ப்பேன். நடித்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் பேசுறது எல்லாமே நார்மலாக பேசுகிறேன், ஏய் பூ அந்த ஸ்லாங் பேச முடியல என்னால். ஆனால் வந்து எல்லாருமே வந்து அந்த ஊராகவே வாழ்ந்துருக்காங்க போல், அங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு படமாக இல்லை, ஒரு பாடமாக இருக்குது. சூப்பராக எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். லவ் யூ. என்ன இந்த படத்துக்கு கூட்டத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல படத்தை பார்த்ததுக்கு ஐயா சூப்பர். எல்லாருமே ஐயா ஹிந்திக்கார மாதிரி இருக்கீங்க, ஆனால் வந்து நீங்கள் அப்பா கேட்டு பண்ணியிருந்தீங்களோ, சூப்பருங்க, சூப்பராக பண்ணியிருந்தீங்க, சூப்பர். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் வந்துட்டு ஷோ முடிஞ்சு எல்லோரும் வெளியில் வரோம். ஜமா பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஷூட் பண்ணும்போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணமோ, படம் பார்க்கும்போது அதை விட ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். வாழ்த்துக்கள் பாரி. ஒரு அமேசிங்கான டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு அமேசிங் ஆக்டராகவும் நீங்கள் வந்து இருக்கீங்க. ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் சார், சேத்தன் சார் அண்ட் தயால் சார் அண்ட் பூனை சார், வசந்த் மாரிமுத்து சார், அந்த மாதிரி எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூஸுமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் பேஷனில் இந்த படம் பண்ணியிருக்கோம். அண்ட் அவுட்புட் நல்லா வந்திருக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்து எனக்கு கூப்பிட்டு என்னை நடிக்க வச்சதுக்கு முதல்ல வந்து பாரிக்கு தேங்க்ஸ். ஏன்னா அவர் புதுசு, இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டைரக்டர் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட இவ்வளோ நல்ல ஒரு படம், நல்ல படமாக வரோன்றது தெரியும், ஆனால் இவ்வளோ நல்ல படமாக வரோன்றது வந்து எதிர்பார்க்கல. சூப்பராக பண்ணிட்டாரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி கூட நடிச்ச எல்லாமே அபிராமி, தயாள், நம்ம பூனை எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு சார் தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக இருக்கிறப்ப வந்து ஆர்ட்டை நேசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விதமான போதை. ஆக்சுவலாக நம்ம ஆர்ட்டுக்குள்ளேருந்து ஒரு ஃபிலிம் எடுக்கிறோம், ஒரு மக்களுடைய லைஃப்பை பதிவு பண்ணுறோங்கிறது அது ஒரு பார்ட். அப்படின்னா அந்த ஆர்ட்டையே நேசிக்கிறது அப்படிங்கிறது அதோட இன்னொரு பார்ட். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய மயக்கத்தை ஏற்படுத்தும் எப்பயுமே. அந்த மயக்கம் வந்து ஒரு பெரிய மயக்கமாக மாறும். அப்போ என்ன எடுக்கிறோன்னே தெரியாத ஒரு பெரும் மயக்கத்துக்குள்ளே அது போகும். அப்படி எனக்கு வந்து காவியத்தலைவன் நான் ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி, ஒரு நாடகக்கலையை பற்றி எடுக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பெரும் மயக்கம் அது ஏற்படும். அப்புறம் இப்போ இருக்கிற சினிமா சூழலில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய மயக்கத்துக்குள்ளே இருக்கிற இந்த சூழலையெல்லாம் மொத்தமாக மறந்து ஒரு வேலை செய்கிற ஒரு மயக்கம் அது. ஆக்சுவலாக அந்த மயக்கத்தோடு இந்த படம், அந்த பெரு உணர்ச்சியோடு இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இல்லைனாம சும்மா சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட முடியாது. ஏன்னா இன்றைக்கி த்ரில்லர் படம் எடுக்கிறது ரொம்ப, இன்றைய சூழலுக்கு வணிகத்துக்கு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது இன்றைக்கி எளிமையான ஒரு விஷயம். ஆனால் அதை கடந்து ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது வந்து அந்த கலை மீது கொண்ட பெரும் மயக்கத்தோடு தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த படத்தை எடுக்க முடியும், நடிக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் வந்து இன்றைய சூழலினுடைய எந்த சாயலும் இல்லாத ஒரு ஒரு அசலான ஒரு படத்தை, அசலான ஒரு மண்ணின் மனத்தை அந்த டயலாக்லேருந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த படத்தில் வந்து சேத்தன் அவர்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவர்களை வந்து சீரியலில் கூட பார்த்துருக்கேன், விடுதலையில் பார்த்துருக்கேன், ரொம்ப
ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அவருடைய கண் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக உண்மையிலேயே சொன்னோம்னா அவர் நாசருக்கு இணையான ஒரு நடிகராக வர வேண்டியவர். இதுக்கு பிறகு இனிமேல் வருவார்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். சேத்தனோட ரசிகனாக வந்து இந்த படம் மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த வெவ்வேறு கதாபாத்திரங்கள், பூனை அப்படின்னு சொல்கிற ஒரு கதாபாத்திரம், அப்புறம் நிறைய அந்த அந்த நடிக்கிறதுக்கு அந்த குழுவில் இருக்கிற வெவ்வேறு கதாபாத்திரங்கள் எல்லாருமே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து பேசுவார், அவர்லாம் ரொம்ப மண்ணினுடைய மனத்தோடு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சாமி வருது அப்படின்றப்ப அந்த மியூசிக் அடிச்சுட்டே இருக்கிறப்ப நிஜமாகவே தியேட்டரில் சாமி வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மயக்கத்தை அந்த மியூசிக் ஏற்படுத்துது. ஃபஸ்ட்டு படத்தில் இப்படி வணிக சூழல், வணிக சுற்றி இருக்கிற சினிமா எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு கலைஞன் இயங்க முடியுமா அப்படின்னு நிஜமாகவே மயக்கமாக இருக்குது. நானும் அப்படி இயங்கின ஒரு கலைஞன் தான். ஸோ அப்படி ஒரு சக கலைஞனை ஒரு ஃபஸ்ட்டு படமாக அதை பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த குழுக்கு என்னுடைய வாழ்த்து. ஜம்மா படம் கொடுத்த ஒரு அதிர்வுங்கிறது படம் முடிஞ்சு பார்வையாளருக்கு நிச்சயமாக வெகு நேரம் இருக்கும். தமிழகத்தில் வந்து இந்த கலைகள் அப்படிங்கிறது தலை தூங்கின ஒரு 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 நிலப்பரப்புங்கிறது தமிழக நிலப்பரப்பு. தமிழ்நாடு வந்து எல்லா கலைகளையும் வந்து மிகச்சிறந்த அளவில் இங்கே கலைகள் உருவாகியிருக்காங்க. அதில் இந்த தெருக்கூத்து இந்த நாடக வடிவம்ங்கிறது உண்மையிலையுமே இப்போ ரொம்ப அது வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஃபார்மெட்டு. ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரியான ஒரு ஒரு தெருக்கூத்து வடிவத்தை ஒரு திரைப்படங்களில் எடுத்துக்கிட்டது ரொம்ப அவதாரம் படத்துக்கப்புறம் எனக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியல. பட் இந்த படம் பார்க்கல இந்த தெருக்கூத்து வடிவத்தை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த தெருக்கூத்து வடிவம் எவ்வளவு தூரம் நம்மளை வந்து ஒரு ஒரு ஈர்க்கும்படியான ஒரு இது ரொம்ப நம்மளை வந்து நம்முடைய பழைய இடங்களுக்கு கொண்டு போகிற ஒரு இது. படம் பார்க்கல எனக்கு என்னென்னா அந்த காலகட்டம் வந்து அப்படியே ரொம்ப ஒரு அதிர்வு. நம்ம எவ்வளவு தூரம் கலைஞர்களையும் கலைகளையும் வந்து இந்த காலப்போக்கில் வந்து இழந்திருக்காங்கிறது இதை பார்க்கல தெரிஞ்சுது. அதுவும் குறிப்பாக இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய பாரி அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப அசாத்தியமானது. ஆரம்பத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மெல்ல மெல்ல நமக்குள்ளே அவர் கொஞ்சம் உள்ளே ஊடுருவி இந்த கிளைமேக்ஸ் வரும்போது பார்த்தா அவர் பயங்கரமாக ஆக்கிரமிச்சிடறாரு அவருடைய மனசை. சேத்தன் அவருடைய நடிப்பும் ரொம்ப மிகச்சிறந்த நடிப்பு. இருக்கக்கூடிய கலைஞர் எல்லாருமே தங்களை ஒரு படம் எடுக்கிறேன்னு இல்லாமல் இது ஒரு ஒரு உயிர்ப்போடு ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாக மாற்றிருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த திரைப்படம் மிகச்சிறந்த கலைஞர்கள் அத்தனை பேரையும் வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் கொண்டு வந்திருக்குது. தவறாமல் இந்த படத்தை எல்லாரும் பார்த்து ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஜமா இந்த ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் வந்து டைரக்டர்கிட்ட வந்து சொன்னேன், உங்கள் படத்தில் வந்து ட்ரெய்லர் நல்லாயிருக்கு, நடித்து நல்லா நடிச்சிருக்கார் ட்ரெய்லர் இருந்தார், நான் இவர் தான் நான் தான் நடித்தேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் பார்க்குற ஆர்வம் வந்து என்ன சொல்கிறதுன்னு, இந்த கதை என்ன எதை பற்றி பார்க்கறதுன்னு தெரியுது. ஒரு கலைஞர்களுக்கே இருக்கிற ஒரு யூனித்தான ஒரு யூனிக்னஸ் வந்து இந்த படத்தில் வந்து இப்படி தான் முடியணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் இந்த படத்தில். என்னென்னா கலைஞர்கள் எப்பவுமே வந்து நடிக்கும்போது நான் நல்லா நடிக்கிறேன், நீ நல்லா நடிக்கிறேன், இந்த பொறாமை போட்டி எல்லாம் இருந்தாலும் தன்னோட ஒருத்தன் வந்து ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அவன் அவனுடைய ஈகோ எல்லாம் உடஞ்சி அந்த கலைக்கு முன்னாடி விழுந்துருவான். அதுதான் இந்த படத்துடைய ஒரு அடிப்படை விஷயமே சொல்லணும். இந்த படத்தில் இந்த கலை ஒருத்தன் வந்து ஒரு கலைஞன் வந்து எவ்வளோ ஈகோ பிடிச்சனா இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டு கலையை பார்த்ததுக்கப்புறம் அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து அவன் எட்டர்னல் ஆகிடுறான். ஸோ அந்த உணர்வு வந்து இந்த டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த படம் வெளியூர் போகும்போது உங்களுக்கு நம்ம கனெக்ட் ஆகாத ஒரு கதை களமாக இருந்தாலும் கூட போக போக மனிதர்களுடைய உணர்வுகள் வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. நடிச்சிருந்த அத்தனை பேரும் நான் சேத்தன் சார் இல்லை இவர் இல்லை இவங்க இல்லை ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் யூனிக்காக அவங்களுக்குன்னு தனியாக அடையாளத்தில் இருக்குது. இந்த படம் வந்து நீங்கள் மலையாள படம் பார்க்குறோம் அந்த நல்லாயிருக்கு அந்த பேர் அவங்க எடுத்தோடனே ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்லாம் ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்து ஒரு என்கரேஜ் பண்ணால் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும் பார்த்துக்கிறது. ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி இந்த படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக எனக்கு கங்க்ராட்ஸ். வணக்கம். ஜமா படம் பார்த்தேன். முதல்ல வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சினிமா சூழலில் வந்து பரபரப்பும் விறுவிறுப்பும் இது மட்டும்தான் சினிமா, இது மட்டும்தான் பார்வையாளர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு போலியான ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதை நோக்கி தான் இன்றைக்கி திரையுலகமே நகர்ந்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம என்ன தொலைக்கிறோன்னா கலையை தொலைக்கிறோம், வாழ்வியலை தொலைக்கிறோம், வட்டார வழக்கை தொலைக்கிறோம். அது எல்லாத்தையும் ஒரு மீட்டெடுத்த ஒரு படமாக இந்த படம் பார்க்குறேன். பாரி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து வட தமிழகத்தில் வந்து இந்த கூத்துங்கிறது வந்து தமிழ் பண்பாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாட்டு தளத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு அடுக்கு. அதை வந்து தமிழ் சினிமாக்கள் வந்து நீங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் பதிவுகளாக இருக்குன்னு தவிர அதுக்குள்ளே
ஒரு ஒரு கலைஞனின் வாழ்வியல் மையத்திலிருந்து அந்த ஜமாவுக்குள்ளே நடக்கிற விஷயங்களாக இருக்குது, அந்த குழுக்குள்ளே இருக்கிற கலைஞர்களுக்கே உரிய ஒரு என்ன சொல்கிறது மன உணர்வுகள், அது கூட மனித உணர்வுகள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தோட வட்டார வழக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்டாக அதில் வந்து பதிவாயிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அது ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே ரொம்ப மெனக்கெட்டு எல்லாருமே சேர்த்தன் சார் உட்பட எல்லாருமே அந்த வட்டார வழக்கு வந்து ரொம்ப அழகாக உள்வாங்கி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு வெறும் பொழுதுபோக்கு படம் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபியூச்சர், அது ஒரு டாக்குமெண்ட்டு. அப்படி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை அந்த பகுதியை வந்து ரொம்ப அழகாக டாக்குமெண்டேஷன் பண்ணி அதுக்குள்ளே அந்த கூத்து வாழ்க்கையும் அந்த முறையும் வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த எல்லாரோட உழைப்பு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப நேர்த்தியாக இருந்தது படம் வந்து, ஒரு முழுமையாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. வாழ்த்துக்கள்.